Follow the truth. You will know the truth, and the truth will set you free. அன்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட மீண்டும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமத்தினுடைய புஸ்தகம் 34:1 பின்பு மோசே மோவாபின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது மோசையினுடைய கடைசி நாளை குறித்து இந்த அருமையான அதிகாரம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பிஸ்காவினுடைய மேல் பகுதியிலே உச்சி பகுதிக்கு ஆண்டவர் வரும்படிக்கு மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார். அங்கே இருந்து முழு இஸ்ரவேல் தேசத்தையும் அவனுக்கு ஆண்டவர் காண்பித்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த தேசத்தினுடைய முழு எல்லைகளையும் இவர் பார்ப்பதற்கும், பின் நாட்களிலே 12 கோத்திரத்தாரும் எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் அங்கே அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற காரியங்களையெல்லாம் அவர் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் அதை செய்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்த இந்த பிஸ்கா என்ற இந்த பகுதியை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிஸ்கா என்ற எபிரேய வார்த்தைக்கு கண்மலை பிளவு என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. அந்த கண்மலை பிளவு என்பது என்ன என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு பெரிய மலையினுடைய உச்சி பகுதியிலே அது ஒரு பிளந்திருக்கும் என்ற ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதுதான் கண்மலை பிளவு என்று சொல்லி அது அழைக்கப்படுகிறது. இந்த பூமி முழுவதிலுமே பல இடங்களில் நீங்கள் இப்படிப்பட்ட கண்மலை பிளவுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த கண்மலைக்கும் இந்த கண்மலை பிளவுகளுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னவென்றால், இந்த கண்மலை பிளவுகளிலே இருக்கிற பல வகையான மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விதவிதமான மரங்களாகவும் செடிகளாகவும் அங்கே அவைகள் அமைந்திருக்கிறது என்பது அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியமாக அது இருக்கிறது. ஆண்டவர் மோசே தன்னுடைய கடைசி நாளிலே இந்த பிஸ்காவினுடைய உச்சி பகுதிக்கு ஏன் வரும்படிக்கு அழைக்கிறார்? இந்த கண்மலை பிளவு என்பது மோசேக்கு ஒரு புதிய ஒரு காரியம் அல்ல. எந்த ஒரு மனை நாம் எடுத்துக்கொண்டாலும் அவனுடைய மரண நாள் என்பது அவனுக்குள்ளாக ஒரு கலக்கத்தை உண்டாக்குகிற ஒரு நாள். ஆனால் மோசைக்கு ஆண்டவர் கொண்டு வந்த அந்த இடம் பிஸ்கா என்ற அந்த வார்த்தை, அந்த கண்மலை பிளவு என்ற வார்த்தை அவருக்கு ஏற்கனவே மிக மிக பரிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. முதலாவதாக கண்மலை என்ற ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யாத்ராகமம் 17 முதல் 7 வசனங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்களுக்கு தண்ணீர் இல்லாதிருக்கிற அந்த சமயத்திலே ஆண்டவர் மோசையை நோக்கி, நீயும் உன்னோடு கூட இஸ்ரவேல் மூப்பர்களுமாக இணைந்து நின்று அங்கே நான் காண்பிக்கிற அந்த கண்மலைக்கு முன்பதாக நீங்கள் போய் நில்லுங்கள். அங்கே நீ அந்த கண்மலையை அடிக்கும் பொழுது நான் அங்கே இருந்து அந்த தண்ணீரை நான் இஸ்ரவேல் மக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் என்று அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அப்படியாகவே அந்த இடத்திலே மோசையும் அவரோடு கூட இஸ்ரவேல் மூப்பருமாக இணைந்து போய் நின்று அந்த காரியங்களை அங்கே செய்த பொழுது அந்த கண்மலையிலிருந்து அது தண்ணீர் புறப்பட்டது. அந்த புறப்பட்டு வந்த அந்த தண்ணீரை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? 1 Corinthians 10:4 எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இந்த கண்மலை குறித்து பார்க்கும் பொழுது அது ஞான கண்மலை என்று இந்த அருமையான பகுதி சொல்கிறது. அதோடு கூட இந்த கண்மலை அவர்களோடு கூட சென்றது என்று சொல்லியும் அந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கண்மலையை குறித்து நாம் இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றில் நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு பாறையாக அது இருந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இந்த பாறை இவர்கள் போகிற ஒவ்வொரு இடத்திற்கும் அவர்கள் எடுத்து செல்ல செல்ல அங்கே அவர்கள் கேம்ப் பண்ணுகிற சமயத்தில் அந்த பாறையை அவர்கள் கீழே வைக்கும் பொழுது அதில் இருந்து அந்த தண்ணீர் சுரந்து வந்து அங்கே அவங்க கேம்ப் பண்ணுகிற எல்லா சமயத்திலும் அந்த நாட்கள் முழுவதும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவையான சகல தண்ணீரையும் அது கொடுத்து கொண்டே வந்தது. மீண்டுமாக அவர்கள் புறப்படும் பொழுது அங்கே தண்ணீர் நின்றது. மீண்டுமாக அவர்கள் கேம்ப் பண்ணும் பொழுது அந்த பாறை மீண்டுமாக அங்கே வைக்கப்படுகிற வேளையிலே மீண்டுமாக அதில் தண்ணீர் சுரந்து வந்தது என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுடைய வரலாறு சொல்கிறது. அப்படியானால் இந்த கண்மலை என்ற ஒரு காரியம் மோசேக்கு மிக மிக பரிச்சயமான ஒரு காரியம்தான். அதோடு கூட மாத்திரமல்லாமல் கண்மலை பிளவு என்று நாம் பார்க்கும் பொழுது அதை குறித்தும் ஆண்டவர் மோசையின் வாழ்க்கையிலே ஒரு சம்பவத்தை கொடுக்கிறார் என்று நாம் அறிகிறோம். யாத்ராகமம் 33:21
பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். இந்த பகுதியை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று மோசே ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் உடனடியாக ஆண்டவர் பதில் கொடுத்து அங்கே மறுநாளிலே ஒரு இடத்திற்கு ஆண்டவர் வரும்படி சொல்லுகிறார். கர்த்தருக்கு அருகிலேயே ஒரு இடம் இருக்கிறது, அங்கே ஒரு கண்மலை இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த கண்மலையிலே அவர் நிற்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை அவரை கடந்து போகுமாம். கடந்து போகும் பொழுது ஆண்டவர் மோசே எடுத்து அந்த கண்மலையினுடைய பிளவிலை வைத்து தம்முடைய கரத்தினால் அவனை மூடிக்கொள்வாராம். அப்படி மூடிக்கொள்ளும் பொழுது அந்த முழு மகிமையும் கடந்து போன பின்பதாக அந்த கரத்தை அவர் எடுக்கும் பொழுது கர்த்தருடைய பின்பக்கத்தை அவர் பார்ப்பார் என்று சொல்லி இந்த அருமையான பகுதி சொல்லுகிறது. இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்ற காரியத்தை குறித்தும் நமக்கு 34 அங்கே 5-6 குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கண்மலை பிளவிலே அவர் நின்ற பொழுது கர்த்தருடைய கரம் அவனை மூடிக்கொண்டது. கர்த்தருடைய கரத்தின் மகிமை அவர் அங்கே பார்க்கிறார். கர்த்தருடைய மகிமை அவர் அங்கே பார்க்கிறார். அந்த இடத்திலே அவர் தீவிரமாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பணிந்து அவர் ஜெபித்த ஒரு ஜெபம் எதுவோ அந்த ஜெபத்திற்கு இமீடியட்டாக அங்கே பதில் வந்தது என்று அந்த அருமையான பகுதி சொல்லுகிற சில வசனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கண்மலை பிளவு, அங்கே கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய நாம அவருடைய வாய் நின்று உரைக்கப்படுகிற காரியங்கள், கர்த்தருடைய வாய் நின்று புறப்பட்டு வருகிற, அவருடைய சொந்த வாய்ஸிலிருந்து புறப்பட்டு வருகிற தேவனுடைய சத்தம், இவைகள் எல்லாமே அந்த கண்மலை பிளவிலே அங்கே அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் அந்த கண்மலை பிளவு என்பது மோசேக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆறுதலையும் மிகுந்த ஒரு தைரியத்தையும் அவனுடைய ஜபங்களுக்கு பதில் வருகிற ஒரு இடமாக அவர் பார்க்கிற ஒரு காரியமாகவும் அது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் பின் நாட்களிலே தன்னுடைய மரணத்தின் நாளிலே இதே போலொத்த ஒரு மலையிலே இந்த கண்மலை பிளவிலே கொண்டு வந்து ஆண்டவர் அவனை நிற்க சொல்லும் பொழுது அந்த கண்மலை பிளவினுடைய உச்சியிலே, அந்த பிஸ்காவினுடைய உச்சியிலே அவர் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் அங்கே அவனுடைய ஜீவனை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். அங்கே இருந்து முழு இஸ்ரவேல் தேசத்தையும் அவர் பார்த்த பொழுது அவருக்குள்ளே ஒரு பெரிய நிச்சயம் வந்தது. நான் ஏற்கனவே ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்திருக்கிறேன், நான் பார்க்க போகிற இந்த முழு தேசத்திலும் என்னுடைய கால் ஒரு முறையாவது நான் அதை பார்த்து விட வேண்டும் என்று நான் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன். இந்த கண்மலையின் பிளவிலே என்னை அவர் கொண்டு வந்து வைத்திருப்பார் என்று சொன்னால் நான் கேட்கிற என்னுடைய ஜெபங்களுக்கு கண்டிப்பாக பதில் வரும் என்று சொல்லி முழு விசுவாசத்தோடு கூட அந்த பிஸ்கா என்ற வார்த்தையுடைய அந்த கண்மலை பிளவிலே தன்னுடைய மரண நேரத்திலே மோசே ஏறுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த உச்சிக்கு வரும் பொழுது அவருக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம், என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஒரு பெரிய விசுவாசம். அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? ஆண்டவரே, நான் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், நான் இந்த முழு தேசத்தையும் ஒரு முறையாக நான் நடந்து பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்ட அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? ஆம், அந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அந்த ஜெபம் எப்படியாக அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிற்று என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மத்தேயு 17:3 அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இஸ்ரவேலின் எல்லைக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய மலையின் உச்சி பகுதியிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய 3 முன்பதாக அவர் மறுரூபமான பொழுது மோசேயின் பாதங்கள் அந்த தேசத்திற்கு உள்ளாக அது கடந்து வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் ஜெபித்த ஒரு ஜெபத்திற்கு 1500 கழித்து ஒரு அருமையான ஒரு பதிலை மனுஷ குமாரனுக்கு முன்பதாக அவர் வந்து நின்று மனுஷகுமாரன் நிறைவேற்ற வேண்டிய பாடு மரணங்களை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அதற்கு பின்பதாக நடக்கப் போகிற பல சம்பவங்களை குறித்தும் அவரோடு பேசுவதற்கும் அவர் கேட்ட அந்த விண்ணப்பத்தின்படி இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக அவருடைய பாதங்கள் கடந்து வருவதற்கும் ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை பாராட்டினார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் கண்மலையினுடைய உச்சி பகுதி, கண்மலையினுடைய வெடிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் ஒரு லிட்ரலாக நாம் யோசித்து
பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு கண்மலையின் வெடிப்புக்குள்ளாக நாம் நிற்போம் என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்வோம். அப்படி நாம் நிற்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற எந்த காரியத்தையும் நம்மால் பார்க்க முடியாது. நாம் எந்த எல்லையில் இருக்கிறோம், நம்மை சுற்றி எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, அடுத்த பாதை என்ன, எப்படிப்பட்ட காரியம் நாம் சந்திக்க போகிறோம் என்றெல்லாம் நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் அந்த கண்மலை பிளவிலே தேவனுடைய வல்லமை உண்டு, தேவனுடைய மகிமை உண்டு, தேவனுடைய வார்த்தை உண்டு, தேவனுடைய கரம் உண்டு, தேவனுடைய சகல எதிர்காலத்தை குறித்த வார்த்தைகள் உண்டு, தேவனுடைய கட்டளைகள் உண்டு, தேவனுடைய ஜீவன் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நாம் ஒரு கண்மலை பிளவுகளுக்குள்ளே இருப்பதை போல் நாம் உணர்வோம் என்று சொன்னால், நம்மை சுற்றி எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, நாம் அடுத்ததாக என்ன காரியம் நாம் செய்ய போகிறோம் என்று சொல்லி நாம் திகைத்து நிற்போம் என்று சொன்னால், அதை குறித்த வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? ஏசாயா 32:2-3 அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். 4 பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும், தெற்று வாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். விடாய்த்து போன ஒரு சூழ்நிலை நாம் இருக்கும் பொழுது, எக்ஸாஸ்ட் ஆகி போன ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு ஒரு பெரும் கண்மலையின் நிழலாக இருப்பேன் என்று சொல்கிறார். எப்பொழுது ஒரு கண்மலை ஒரு மனிதனுக்கு நிழலாக மாற முடியும்? அந்த கண்மலைக்குள்ளே ஒரு பிளவு இருந்து அந்த பிளவுக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கும் பொழுதுதான் அதனுடைய மேல் பகுதி கண்மலையின் பிளவுக்குள்ளே இருக்கிறவனுக்கு அது நிழலாக மாற முடியும் என்று பார்க்கிறோம். அந்த நிழலாக கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையிலே மாறும் பொழுது தெற்றுவாயருடைய நாவு தெளிவாக பேசுமாம், அடைக்கப்பட்ட செவிகளை உடையவர்களுடைய செவிகள் அவைகள் திறந்தே இருக்குமாம், காண்கிறவர்களுடைய கண்கள் அங்கே மங்களாக இராதாம். ஆண்டவர் சகல காரியங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களும் தெளிவாய் கண்டு தெளிவான பாதையிலும் நடந்து செல்வதற்குரிய வழிகளை அவர் திறந்து தருவார் என்று நமக்கு அந்த பகுதி சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். அங்கே மோசே பிஸ்காவினுடைய அந்த கண்மலை பிளவிலே அவர் நிற்கும் பொழுது தைரியமாக தன்னுடைய இறுதி நாளை அவர் எதிர்கொண்டார். அவருக்கு தெரியும் தன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி அவருக்கு நன்றாகவே தெரியும். அதன்படியே அந்த ஜெபம் கேட்கப்பட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் அங்கே மகிமையிலே அவர் தரிசித்தார் என்று பார்க்கிறோம். இந்த கண்மலை பிளவிலே தேவனுடைய மகிமையை தேவனுடைய கரத்தை கண்டவர் அங்கே தேவனுடைய குமாரனையும் அவருடைய மகிமையும் அவர் கண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கண்மலை பிளவுகள் என்ற ஒரு காரியம் வரும்பொழுது, பிஸ்காவுக்கு அடுத்த காரியங்கள் வரும்பொழுது நாம் சோர்ந்து போகாமல் அந்த இடத்துல வெளிப்பட போகிற தேவனுடைய மகிமைக்காக நாம் காத்திருப்போம். அப்படி நாம் காத்திருக்கும் பொழுது பிஸ்காவினுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே அது பரிபூர்ணமாக கடந்து வரும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட அப்பா மோசேக்கு ஆண்டவரே அந்த பெருங்கண்மலையின் நிழலாக நீர் எப்படியாக இருந்தீர் என்று சொல்லி நாங்கள் தியானிக்கத்தக்கதாக இந்த பிஸ்காவை குறித்து, இந்த கண்மலை பிழவை குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு எங்கள் தேவனுக்கு கிருபை கொடுத்தீர் கர்த்தாவே. நாங்கள் ஏசாயா 31 நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, அசீரியர்களுக்கும் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கும் அவர்கள் நம்பியிருக்கிற காரியங்கள் அவர்கள் பார்வையிலே கண்மலையைப் போல இருந்தாலும் அவைகளை ஒளிந்து போக பண்ணுவீர் என்று சொல்லி அந்த பகுதியில் நாங்கள் படிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்கோ நீரோ விடாய்த்திருக்கிற நாங்கள் இருக்கிற சமயங்களிலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு பெருங்கண்மலையின் நிழலாக ஆண்டவரே பிஸ்காவினுடைய கொடுமுடியிலே நாங்கள் வந்து நிற்கத்தக்கதாக எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுத்துருக்கீங்க அப்பா. அப்பா அவையில் நாங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு இந்த பூமியிலே உமக்கென்று சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென்.